சட்டமன்ற இடைத்தேர்தலே அந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தராக இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டத்துறை அமைச்சர் அறிவிச்சர் சி வி சண்முகம் அவர் சிறப்பான முறையிலே பணியாற்றினார். அங்க இருக்கின்ற கட்சிக்காரர்கள் ஒருங்கிணைத்து பணியாற்றினார். அதே போல எழுச்சியோடு உணர்ச்சி பூர்வமாக நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்புகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்புகள் இங்கே வரி விழுந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு கூட்டணி கட்சியுடைய ஒத்துழைப்போடு சிறந்த முறையிலே தேர்தல் பணியாற்றிய காரணத்தினாலே 46 வாக்கு வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம். அதே போல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலும் அந்த மண்ணின் மைந்தராக விளிக்கின்ற ஆதிராவிடத்துறை அமைச்சர் மரியாதைக்கு சகோதரர் திருமதி ராஜலட்சுமி அவர்களும் சிறப்பான முறையில் பணியாற்றினார். அவருக்கு உதவியாக மாவட்ட நிர்வாகிகளும் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் துணை நின்றார்கள். கூட்டணியும் அங்கே அதிகமான கூட்டணி நமக்கு இல்லை, இருந்தாலும் நமக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே நம்முடைய கழக நிர்வாகிகளும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மாண்பு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்புகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்புகள் வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் அத்தனுடைய ஒத்துழைப்போடு நாங்குநேரி சட்டமன்ற இடத்தில் மிகப்பெரிய வெற்றியை சரித்திரத்தை நாம் படுத்திருக்கின்றோம். தென் மாவட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இப்பொழுது நாம் பெற்றிருக்க என்று சொன்னால் இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு கூடியிருக்கும் என்பதை இன்றைக்கு அரசியல் நோக்கல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே இந்த தேர்தல் மூலமாக நம்முடைய நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. நம்முடைய கட்சியுடைய நிர்வாகிகள் சுறுசுறுப்போடு செயல்படுவதற்கு இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே இன்றைக்கு அத்தனை பேருமே சோர்ந்து போயிருந்தோம். ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோமே நமக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று. ஆனால் இப்பொழுது உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்க்கின்றோம், பிரகாசத்தை பார்க்கின்றோம். இந்த பிரகாசம் எதனால் வந்தது? நாம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற காரணத்தினாலே இந்த பிரகாசமான முகத்தை நான் பார்க்கின்றேன். இங்கே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எங்கே சென்றாலும் இதே குரல் தான். நாம் மட்டும் பேசவில்லை, பொதுமக்களும் பேசுகின்றார்கள், கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேசுகின்றார்கள். ஏன் எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட அடுத்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி தான் என்று அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. இத்தனை வெற்றிக்கும் உரியவர்கள் நீங்கள் தான். நாங்கள் எவ்வளவு பேசினாலும் உழைப்பவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு அடித்தளம். அதை என்றைக்கு நான் மறந்ததில்லை.